from Ncert test book from the topic electrostatic potential and the capacitor topic la irundha exercise 2.4 sum pannalam parunga. A spherical conductor of radius 12 cm has a charge of 1.6 into 10 power minus 7 coulomb distributed uniformly on its surface. What is the electric field nu ketirukanga. Ipo vandha nam enna pannalamna or spherical body eduthiralam, idha or spherical body eduthiralam. Idhukku radius r nu eduthunga, indha r vandha 12 cm koduthirukanga. அடுத்து வந்து சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து 1.6 இன்டு 10 பவர் மைனஸ் 7 கூலும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பாடி சார்ஜ்டு பாடி எடுத்துட்டோம்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கா, இன்சைட் தி கண்டக்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்சைட் வந்து ஜீரோவாக இருக்கும். ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் இன்டென்சிட்டி ஜீரோனா, இந்த கண்டக்டர் வந்து எலக்ட்ரோஸ்டாடிக் ஷீல்டிங்காக ஆக்ட் ஆகும், அதனால் இன்சைட் தி கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ இருக்குது. இல்லைன்னா நம்ம சும்மா அசியூம் பண்ணிக்கலாம், இதை ஒரு ஆஃப் பார்ட்டாக பிரிச்சிருந்தா ரைட் லெஃப்ட் சைட் பார்ட்னால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவோர்ட்ஸ் ரைட்டு, ரைட் சைட் பார்ட்னால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவோர்ட்ஸ் லெஃப்ட் இருக்குது, அது ரெண்டுமே ஈக்குவலன் கேன்சல் ஆயிடுச்சு, அதனால் இன்சைட் வந்து ஜீரோ அப்படின்னு சும்மா அசியூம் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் இன்சைட் தி ஸ்பியர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோன்னு கொடுக்கலாம். செகண்ட் கேஸ் ஜஸ்ட் அவுட் சைட் தி ஸ்பியர் கேட்குறாங்க செகண்ட். அப்போ செகண்ட் ஜஸ்ட் அவுட் சைட் தி ஸ்பியர்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 1/4πε0 க்யூ பை ஆர் ஸ்கொயர். ஜஸ்ட் அவுட் சைடுனா ரேடியஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், சர்ஃபேஸ் வர டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ 1/4πε0 வந்து 9 × 10⁻⁹ போட்டு கியூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.6 × 10⁻⁷. ஸோ 1.6 × 10⁻⁷ வந்து டிவைட் பை ஆர் ஸ்கொயர், ஆர் வந்து 12 சென்டிமீட்டர் தானே. அப்போது 12 × 12 சென்டிமீட்டர் மீட்டரை மாற்றுறதுக்கு ஒரு 10⁻², அது ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணுறதுனால 10⁻⁴ போட்டுருங்க. இந்த 10⁻⁴ 10⁻⁷ கேன்சல் பண்ணால் 10⁻³ இருக்கும். இந்த 10⁻³ 10⁻⁹ கேன்சல் பண்ணால் 10⁻⁶ இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 10⁻⁶ 1.6 எப்படி எடுத்துக்கலாம், 9 × இது 10⁻⁶ 10⁻⁵ போட்டுட்டு இந்த 1.6 என்ன 16 போட்டுங்க, டிவைட் பை 12 × 12 போட்டுங்க. இப்போ இந்த 9 இந்த 12 கேன்சல் பண்ணால் இங்கே என்ன பண்ணணும், 3 டைப்பில் கேன்சல் பண்ணால் இங்கே 4 வருது, இங்கே ஒரு 3 இருக்குது, திருப்பி இந்த 3 இந்த 12 கேன்சல் பண்ணால் 4 வருது. இப்போ இந்த 4 4 16 வருது இல்லையா, இந்த 4 4 16 கேன்சல் பண்ணிட்டா இங்கே 16 கேன்சல் ஆகுது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது 10⁵ இருக்குது கரெக்டுங்களா. ஸோ அப்போ அந்த ஆன்சர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜஸ்ட் அந்த சர்ஃபேஸ் வந்து 10⁵ யூனிட் வந்து நியூட்டன் ஃபர் கூலும், இதுதான் ஆன்சர். இப்போது செகண்ட் வந்து என்ன பண்ணலான்னா, தேர்டு வந்து அட் 0.18 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. 18 சென்டிமீட்டர் வந்து அவுட் சைட் தி ஸ்பியர், அதனால் அது ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு அதே சேம் 1/4πε0 க்யூ பை ஆர் ஸ்கொயர் தான் போட போகிறோம். ஆனால் ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் வராது, அவுட் சைடு தானே வருது. இப்போது இந்த சென்டர்லேருந்து இந்த ஆர் இருக்குங்க, ஸ்மாலர் இருக்குங்க. அப்போது 1/4πε0 க்யூ பை ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். இப்போ 1/4πε0 9 × 10⁹ வருது, க்யூ வந்து 1.6 × 10⁻⁷ வரும், டிவைட் பை ஆர் வந்து 18 சென்டிமீட்டர் தானே. அப்போ 18 × 18 × 10⁻²× 10⁻²² வருது. அதே மாதிரி இப்போது ஆல்ரெடி இங்கே சால்வ் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி சால்வ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த 10⁻⁴ 10⁻⁷ இந்த 10⁻ எல்லாம் கேன்சல் பண்ணால் 10⁻⁶ வந்துருக்கும். இந்த 10⁻⁶ இந்த 1.6 எப்படி எழுதலாம், 10⁻⁵ × 16 போட்டு டிவைட் பை 18 × 18 போட்டுட்டு இங்கே 9 இருக்குது அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த 9 இந்த 18 கேன்சல் பண்ணால் 2 டைம் வருது, இந்த 2 இந்த 16 கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும், 8 வரும். இந்த 8 இந்த 18 கேன்சல் பண்ணால் இங்கே 4 இங்கே 9 வருது. அப்போ 4/9 × 10⁵ அப்படின்னு கிடச்சிருக்கு. இது எவ்வளோ வரும்னா 0.44 × 10⁵ வரும். இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4.4 × 10⁴ நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் 4.4 × 10⁴ நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கிதுமா.